என்னுடைய கருத்து என்னன்னு வந்து பார்த்தீங்களா பிரதர், இதில் வந்து எந்த ஒரு ஜாதி எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் யாருமே எதிர்க்கல பிரதர். தப்பு செஞ்சவங்களை எதிர்த்துருக்காங்க, தப்பு செஞ்சவங்களை எதிர்த்துருக்கிறாங்க. அப்போ தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் அதுக்கு பயப்படணும். இந்த படத்தில் வந்து ஒரு பிரேவ் அட்டம் ஒன்று பண்ணியிருக்கார் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 3500 ஃபேக் மேரேஜஸ் நம்ம ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்திருக்கு. அந்த நடந்து இப்போ அந்த ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த இதில் ஆக்டிவ்லேயே கிடையாது, மூடியிருக்காங்க. அந்த விஷயத்தை அப்போதைக்கு எந்த சோஷியல் மீடியாவும் எந்த மீடியாவுமே கையில் எடுக்காத ஒரு விஷயத்தை தான் இவர் ஆவணப்படமாக முன்னெடுக்க முன் வந்திருக்காரு. பட் ஆனால் அதோட கதைக்களம் என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்து படம் நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு 3500 ஃபேக் மேரேஜஸை பற்றின படம் தான் இது, எந்த ஒரு ஜாதிய படமும் கிடையாது. படம் வெறித்தனமாக இருக்குது பிரதர். வேறு என்ன கேள், ஃபேமிலியோடு தான் பிரதர் பார்க்கணுமே படம். பொண்ணை பார்த்தவங்க அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் பிரதர், கண்டிப்பாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்க்ரீன் பே நம்ம நம்மளுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஏது நடக்குது, இதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உண்மையான சம்பவங்கள். பிகாஸ் நான் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்த பையன், இந்த மாதிரி எங்கள் ஊரில் நிறையா நடந்துகிட்ருக்கு. என் கண் எதிர பார்த்துருக்கேன், அதை இன்றைக்கி காட்சியிலையும் பார்த்துருக்கேன். ஒரு ரியாலிட்டியாக இருக்குது பிரதர். எதுவுமே வந்து அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் குத்துனா பறகுற மாதிரி ஓடுற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாலிட்டியாக எடுத்திருக்கார் படத்தை. எந்த ஒரு இதுவுமே எல்லாமே உண்மையாக நான் பார்த்த விஷயங்களை கண்ணு கூட பார்க்குறேன். படம் ரொம்ப வர்த்தா இருக்குது. பொண்ணை பார்த்தவங்க கண்டிப்பாக வந்து படத்தை பார்க்கணும், ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர். வேறு என்ன கேள்வி இருக்கா பிரதர்? சரிங்க பிரதர், அந்த ஒரு சமூகத்தோட கமெண்ட் மட்டும் நீங்கள் ட்ரெய்லர் லிங்கில் காமிக்க முடியுமா எனக்கு? தமிழ் சமூகங்கள் எத்தனை சாதிகள் இருக்குது, இங்கே சாதிகள் இல்லைன்னு யாரும் சொல்லி ஏமாத்தல வரல. சாதிகள் உள்ளதடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சாதி, நான் ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன்னோ ஒரு எது எது ஒன்று படிக்கிறேன்னா டிஎன்பிசிக்கு போகிறோம், எனக்கு என்ன என்கிட்ட கேட்குறது என்ன ஸ்காலர் என்ன என்ன நீ எம்பிசியா பிசியா ஓசியா அப்படின்ற போது நான் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறேன். அப்போ ஜாதி இருக்குது பிரதர். இப்போ ஜாதி இருக்குன்ற போது படத்துலேயும் ஜாதிகள் இருக்குது, பட் இவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதின்னு எந்த பிரேம்லையும் படத்தில் சொல்லலை. ஒரு மெசேஜே சொல்லியிருக்காங்க, தப்பு பண்ணுறவங்க பயப்படலாம் பிரதர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எத்தனை ஜாதிகள் இருக்குன்னு நீங்கள் போயிட்டு திரௌபதியோட ட்ரெய்லர்லேயே பார்த்துடலாம், கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்துடலாம். எந்த ஜாதியாவது ஆதரவு தரலன்னு சொல்லிட்டு இங்கே போய் காமிங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் காமிக்கிறேன். பிகாஸ் நான் படத்தை ஆரம்பத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டு வரேன். எல்லா ஜாதிகளும் ஒரு சமூகம் மட்டும் கொண்டாடுறாங்கல்ல, ஒட்டு மொத்த தமிழ் சமூகங்களும் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது படத்தில், பெண் பிள்ளைகளுக்கான நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. இது மூலயமா சட்டங்கள் புதிய சட்டங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் புது புது சட்டங்கள், கேமரா வைக்கிறது, அப்பா அம்மா முன்னிலையில் திருமணம் நடக்கிறது, அப்பா அம்மா முன்னிலையில் நடக்காததுனால தான் நிறையா விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி படத்தை போய் பாருங்கள், கண்டிப்பாக படத்தில் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. இல்லை எல்லாத்தையுமே நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா படம் அவுட் ஆகிடும். எல்லோரும் படத்தை பார்க்கணும், எல்லோரும் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தோடு கண்டிப்பாக போய் பார்க்கலாம். எந்த ஒரு ஜாதியும் வச்சு தாக்கி படம் எடுக்கலை. படம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது பிரதர். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிஜமா, நடிக்கும் போதும் சரி நல்லா இருந்தது நடிக்கும் போது. ஏன்னா ஒரு கருத்து வந்து நம்ம கன்வே பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஐ திங்க் கன்வே பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க படம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் கிடையாது, ஆனால் ஒரு விஷயம், ஒரு படத்தில் ஒரு படம், நீங்கள் ஒரு ஒரு மூவியில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய ரோல் போகும். இல்லை அது நீங்கள் படம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு, நிஜமாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் உங்கள் முன்னாடி ஒரு ஒரு விஷயம் நடந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்டிப்பாக இன்டெப்த்தாக தான் இருக்கும். கண்டிப்பாக 100% வந்து ஃபேமிலியுடன் பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு மெசேஜ் இருக்குது இந்த படத்தில், சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நல்ல விதமாக கன்வே பண்ணணும்னு நினச்சி தான் எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக அது கன்வேயும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் க்ரௌட் ஃபண்டிங் மூவி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னா நிஜமாக அது வெற்றி தான். கண்டிப்பாக கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா எனக்கேட்ட அவார்டுடைய இந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸ், எல்லாருடைய ரெஸ்பான்ஸ் பிஃபோர் த மூவி ட்ரெய்லர்லையாக இருக்கட்டும், இப்போ கிடைக்கிற இந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், நிஜமாக இது வந்து எல்லா அவார்டுக்கும் மேலே ஒரு அவார்டுன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் நான். வேற லெவல் ரெஸ்பான்ஸ், கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் அண்ட் எவ்ரி பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்ம ரெஸ்பான்ஸ், வேற லெவல் ரெஸ்பான்ஸ். படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க நாடக பத்தி கிளி கிளிச்சு படம் வேற லெவலுக்கு ப்ரோ, சூப்பர் பார்க்கணும் ப்ரோ. எல்லாரும் வந்து ஜாதி ஜாதின்னு சொல்றாங்களே, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது ஆனால் ஜாதின்ற அர்த்தம் இந்த படத்தில் புரியும். மெசேஜே அதுதான் ப்ரோ, ஜாதி தான்.
ஜாதி இல்ல அதுதான் மெசேஜ் படத்துல அவ்வளவு சூப்பரா சொல்லிருக்காரு டைரக்டர் செம்மையா இருக்கு படம் படம் ரொம்ப அருமையா இருக்கு இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல எடுக்கப்படாத ஒரு நல்ல புதிய கதைக்களம் நல்ல கதையா சொல்லிருக்காரு இயக்குனர் இதுல வந்து என்னன்னாக்கா முக்கியமா யார் பார்க்கணும் அப்படினாக்கா பெண் பிள்ளைகளை பெற்ற அவங்களுடைய அப்பாக்களும் மகள்களும் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய படம் ஒரு அருமையான கருத்து தமிழ்நாட்டுல ஒரு நல்ல கருத்தை வந்து பதிவிட்டிருக்காரு ரொம்ப சிறப்பான படம் ரொம்ப அருமையா இருக்கு படத்தில் எல்லா கருத்துக்களையும் நல்லா இருக்கு நல்ல ஒரு பதிவு அதுதான் சொல்ல முடியும் இது வந்து சினிமாத்தனமாக இல்லை இல்லை அதாவது வந்து இந்த ஒளித்தனமான காதலை வந்து பேஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க காதலுக்கு மறுப்பு சொல்லவங்க ஒளித்தனமான காதல் பண்ணிவிட்டு பணத்துக்காக வியாபாரமாக்குற அந்த காதலை மையப்படுத்தி படம் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு படம் பயங்கரமாக இருந்துச்சு படம் பயங்கரமாக என்னென்ன பிடிச்சிருந்துச்சி படத்தில் என்ன எல்லா சினிமே பிடிச்சிருந்துச்சி இதில் பிடிக்கலான்னு எதுவுமே சொல்ல முடியாது எல்லா சினிமே வேற படம் யங்ஸ்டர்ஸ் சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமா எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா பார்க்க முடியாது எல்லாம் சொல்றாங்க பயங்கர மெசேஜ் மெசேஜ் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது நம்ம அதில் சட்டம்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் பண்ண முடியாது போலி திருமணம்லாம் இது 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 பார்த்தா அவங்களாம் உசாரிடுவாங்க இந்த படம் நல்லா இருக்கு படம் ஆ படம் நல்லா இருக்கு இந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை படமாக எடுத்திருக்காரு இல்ல ஜாதி இதுவாக ஒன்றும் இல்லை ஒரு 3500 திருமணம் கிட்ட வந்து போலியா நடத்திருக்காங்க அதை தான் ரியல் இன்சிடென்ட்டாக அப்படியே எடுத்திருக்காங்க படத்தை வேற ஒன்றும் இல்லை இது மூலமா அந்த படத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் ஒரு அப்பா அம்மா வச்சு தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னது அதை தான் நான் சொல்ல வராங்க ஏன்னா இப்போ நிறையா போலியில் ஒரு சில போலி அட்வொகேட் மூலியமாகவும் ஒரு சில அரசியல்வாதி மூலியமாகவும் இந்த மாதிரி நடக்குது எரித்தனமாக இருக்குது பசங்க எல்லாம் பயங்கரமாக கத்தி எல்லாம் நல்லா சூப்பராக நல்லா இருக்கு படம் எல்லோரும் போய் பார்க்கணும் ஃபேமிலி மூவி தான் அது அதை விட பயங்கரமாகவே எடுத்திருக்காரு எங்கள் அண்ணன் சூப்பர் நல்லாயிருக்கு கட்டாயம் பெண்களுக்கான அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அந்த அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்கும் எப்படி எப்படி இருக்கணுன்றதை எடுத்துருக்காரு கண்டிப்பாக அது ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான் அது அப்படிலாம் சொல்லலைண்ணா அதனால் என்ன நடக்குது அதோ லவ் பண்ணுறது ஒழுங்காக பண்ணணும் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பண்ணுறது தான் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க அதுதான் வேற ஒன்றும் அப்படிலாம் இல்லை நீங்கள் போய் பாருங்கள் அப்போ தான் தெரியும் அது அது வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அதெல்லாம் கண்டுக்கூடாது அவங்க தான் ப்ரொமோஷன் பண்ணுது ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறது அன்னைக்கு வாங்கினா சொல்கிறது ப்ளஸ் பாயிண்ட்னா தெரியல எனக்கு பிஜிஎம் ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு எல்லாமே நல்லா தானே இருக்குது ஒன்று தனியாக சொல்ல முடியாது திரௌபதி சூப்பராக இருக்குது வெறித்தனமாக இருக்குது அவ்வளோதான் படம் வந்து சிறப்பாக எடுத்திருக்காங்க அதாவது இன்னைக்கு சமூகத்தில் வந்து பெண்கள் விழிப்புணர்வு இருந்து நாடக காதல் வியாபாரமாக இருந்தாலும் கூட அரசு அதிகாரிகள் துணையோடு லஞ்சம் பெற்றுக்கொண்டு கல்யாணம் நடக்காதவங்களுக்கே கல்யாணம் நடத்துகிற மாதிரியான காட்சிகளை வச்சு எடுத்திருக்காங்க இதில் உண்மையின் சம்பவத்தை அடிப்படையாக வச்சுருக்காங்க இந்த படம் மிக சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் பெற்றோர்களும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது லவ் மேரேஜ்னு கிடையாது அதாவது ஒரு பொண்ணு வந்து சம்மந்தமே படாமல் ஒரு சில கார்பரேட் கம்பெனிகளுடைய சூழ்ச்சிக்கு பலியாகி பணத்துக்காக விலை போகக்கூடிய சமூக விரோதிகளை வந்து தோல் உரிச்சி காட்டியிருக்காங்க இதில் வந்து ஜாதியே கிடையாது படத்தில் ஜாதியே இல்லாத ஒரு ஜாதி படம் இந்த படத்தில் என்ன பண்ணால் இது விழிப்புணர்வு தான் சமூகத்தில் நடக்கிற அவலங்களை வந்து உண்மை சம்பவங்களை வந்து கோர்வையாக எடுத்து ஒரு படமாக எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய சர்ச்சைகளை மாட்டினது அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆமாம் அதை வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு படமும் மிக சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் யார் கேட்டாலும் ஷோ போட்டு காட்ட பட் ஆனால் அந்த ரைட் டைமில் அந்தந்த அவங்களுக்கு ஷோ கண்டிப்பாக போட்டு காட்டப்படும் தவறாக சித்தரிச்சவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க சார் நான் எதுவும் சொல்ல சார் ஆடியன்ஸ் பதில் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நிறைய பேசிட்டேன் அதை பற்றி நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் எல்லா இடத்துலையுமே நான் பயாஸ்டாக எங்கேயுமே பண்ணலை சில விஷயங்கள் உண்மையாக பேசுகிறப்போ சில பேர் வந்து அந்த
எல்லா சமூகத்துலையுமே சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. ஆனால் குரல் வந்தது ஒரு சமூகத்தில் வந்ததால் நான் சொல்ல வர விஷயம், தப்பு செஞ்சவனுக்கு எந்த சாதி அடையாளமும் பார்க்கக்கூடாது. தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும், அந்த தப்பு வெளியே கொண்டு வரப்படணும். அவங்க போயிட்டு எந்த ஜாதியில் ஒழிஞ்சிக்கிட்டு அது அவங்க வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது ரொம்ப தப்பு, அது இனிமேல் நடக்காதுன்னு நம்புகிறேன். இல்லை சார், ஸ்னீக் பீக்கில் சாதி ஜனம் பார்க்காம காதலிச்சு திருமணம் பண்ணதால் தான் பிரச்சனை அப்படின்னு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கல்யாணம் அப்படின்னா மெஜாரிட்டியாக அவங்க சேம் கேஸ்டில் தான் மேரேஜ் பண்ணுறது இருக்குது. இன்டர் கேஸ்ட் மேரேஜ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்லேயே ஒரு 10 பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இருந்தாலும் ஸ்டில் மெஜாரிட்டியாக உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லையும் கல்யாணம் பண்ணுறப்போ முதல்ல ஜாதியில் தான் பொண்ணு பார்ப்பாங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். அதனால தான் அந்த மாதிரி ஒரு டைலாக், எந்த ஜாதி சன்மே பார்க்காம என் பொண்ணு லவ் பண்ணால் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதனால் அவன் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணது தான் அதில் அர்த்தம். அதை வேறு ஆங்கிளில் பார்க்காதீங்க. அவன் அப்பா அக்செப்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதான் ஸ்னீக் பீக்கில் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ், தேங்க்யூ.